ஆண்டு காலமாக ஐயப்பா மலை தான் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். 30 வருஷமாக நான் வியாபாரம் தொழில் எடுத்த காலத்திலிருந்து நல்ல அருமையாக சபரிமலைக்கு மக்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் போகும்போது எங்களோட தொழில் வந்து அருமையாக இருக்கும். நாங்கள் இந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் வந்து எல்லாருமே வேட்டையாடுற தொழிலை விட்டுட்டு எதுக்கு முன்னாடி வேட்டையாடிக்கிட்டே இருந்தாங்க. வேட்டையாடுற தொழிலை விட்டுட்டு இந்த பாசி மணி மாலை தான் கோயிலாக வியாபாரம் பண்ணுறது. இப்போ வந்து ஈரோடில் சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தை நடக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு வந்து இது மாதிரி மாலை இப்போ வியாபாரத்துக்கு கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த கொரோனா காலங்களில் 3 ஆண்டு காலமாக யாருக்குமே சுத்தமாக வியாபாரமே கிடையாது. வந்து கடை போடுறதும் சரி, வியாபாரம் பெருசாக ஓடாது. இப்போவும் சொல்கிறேன், ஒரு நம்பிக்கையில் வந்து கடை போட்டுருக்கோம் சந்தை. இந்த சந்தையில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சந்தை நடக்கும், இந்த சந்தைக்கு வருவேன் நான். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா போன வாரம் சந்தைக்கு வந்தேன், ஒரு வியாபாரம் வந்து 1 லட்சரூபாய்க்கு ஓடுற வியாபாரம் வந்து 5000 கூட ஓடாமல் போயிடுச்சு. இந்த ஆண்டு இப்போ வந்திருக்கேன், இன்னும் காலையிலேருந்து 500 ரூபா தான் வியாபாரம் ஓடுச்சு. பட் வியாபாரம் வந்து இந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு சபரிமலையில் வந்து ஆட்களும் குறைஞ்சிட்டாங்க, அங்கே ஆன்லைன் புக்கிங் போட்டனால மாலை போடுறவங்களும் குறைஞ்சிட்டாங்க. அதனால் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் டோட்டலி தமிழ்நாடு பூரா இருக்கிற நரிக்குற மக்களுடைய தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆகவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னிங்கன்னா, கடந்த 1996லேருந்து இந்த பாசி மணிமாலை விற்று இந்த மணிமாலையில் கிடைக்கின்ற பணத்தை வச்சுக்கிட்டு பெரம்பலூர் மாவட்டம் காரை மலையப்ப நகரில் ஒரு உண்டு உறைவிட பள்ளி மையம் வச்சு நடத்திக்கிட்டே இருக்கேன். கடந்த 20 ஆண்டு காலமாக நான் வந்து ஓனாக நடத்திக்கிட்டே இருந்தேன். என்னோடய சொந்த பணம் இந்த மணிமாலையில் கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் தொழில் நடத்திக்கிட்டே இருந்தேன். இப்போ தொழில் நசுங்கி போச்சு, அரசாங்கம் வந்து உண்டு உறைவு மையத்துக்கு இப்போ நிதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 வருஷமாக 2015லேருந்து ஒரு 6 வருஷமாக நிதி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட அரசு கொடுக்கின்ற நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட எங்களால் இந்த மணிமாலை விற்று இந்த மணிமாலையில் கிடைக்கிற வருமானங்களெல்லாம் அந்த மாணவர்களுக்கு கொடுத்து ஒரு நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி என்னென்னா, 96லேருந்து நான் ஸ்கூல் நடத்துகிறேன். நரிக்குறவர் பிள்ளைங்க கலை கூத்தாடி ஊர் ஊராக போய் டான்ஸ் ஆடுற கலை கூத்தாடி பிள்ளைங்க, அது மாதிரி ஏழை பிள்ளைங்க ஒரு 120 பிள்ளைகளை வச்சுட்டு கடந்த 25 ஆண்டு 26 ஆண்டாக நடத்திக்கிட்டே இருக்கேன். அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், நரிக்குறவர் மாணவர்களை 45 மாணவர்களை நான் கல்லூரி வரையில் படிக்க வைத்திருக்கிறேன். ஆனால் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை, ரொம்ப சிரமப்பட்டு அவங்களும் பாசி பண்ணி தான் விற்க வந்திருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க, இவங்களாம் படித்த மாணவர்கள் தான், இவரெல்லாம் 2 படிச்சுக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி என்னென்ன